ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக் கற்றுக்க போகிறோம். அந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜை நமக்கு அனுப்புனவங்களுக்கு தெரியாமலே எப்படி படிக்கிறது, நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கோட ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்காக எந்த ஒரு ஆப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நம்ம ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸை வச்சு அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ட்ரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் பேஜில் இருக்கோம். எல்லாருக்குமே ஹோம் பேஜிலேருந்து நம்ம இப்படி ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணோன்னாக்கா இன்னொரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லாங் ப்ரெஸ் நம்ம பண்ணோம்னாக்கா விட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நம்ம டச் பண்ணோம்னாக்கா இருக்கிற எல்லா ஆப்பும் வரும். அதில் வாட்ஸ்அப் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பை தொட்டிங்கன்னா அது அங்கே ஆட் ஆகிடும். டன்னு கொடுத்துட்டிங்கனாக்கா மறுபடியும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நம்ம இதுக்கு மவுஸ் வச்சு இது பண்ணுற மாதிரியே நம்ம பெருசு பண்ணலாம். அதை பெருசு பண்ணி ஃபுல் மெசேஜுமே படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது ஃபுல் மெசேஜுமே படிக்கலாம். எனக்கு வந்திருக்க மெசேஜ் இது அன்ரெட். மேலே பார்த்தீங்கனாக்கா அன்ரெட்டுன்னு இருக்குது, ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு அன்ரெட்டு. அப்போது எனக்கு அனுப்பியிருக்க மெசேஜை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே நான் இதுக்குள்ளே படிச்சுட்டு இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம தெரியாமல் கூட அதை டச் பண்ணிடக்கூடாது. டச் பண்ணோம்னாக்கா நமக்கு மெசேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ட்ரிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.